Hi friends, welcome to Madhuri Ajay Kitchen. Today வந்து நம்ம ஈஸியா ஒரு பிரெட் பாக்கெட்டும் ஒரு சுகர் வச்சு ஒரு கப் சுகர் வச்சு நம்ம எப்படி அல்வா பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது வந்து நம்ம செய்ய போறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆன ஒரு பிரெட் ஹல்வா தான் செய்ய போறோம். நீங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்மளுக்கு டேஸ்டாவும் இருக்கும். நம்ம வந்து கிஸ்மஸ் முந்திரி இந்த பொருளை இது இல்லாமல் வந்து நம்ம செய்ய போகிறோம். நல்ல டேஸ்டியாக நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். நம்ம வந்து வீட்டுக்கு தேவையானது ஒவ்வொரு ஆளுக்கும் வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக வரும். நம்ம ஒரே ஒரு பிரெட் பேக்கெட் தான் 30 ரூபீஸாக வரும். அதுக்குள்ளேயே நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு குவான்டிட்டிக்கு தேவையான அளவு இதை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து நான் எனக்கு தேவையான அளவு ஒரு 5 பிரெட் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு பிரெட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணும். ஸ்க்ரப்ஸ் எல்லாம் சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இதை பவுடர் பண்ணி அல்வா பண்ணதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸாகவும் போட்டுக்கலாம். பிரெட் கிராம்ஸாக நான் வந்து என்ன போடலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பீசஸாக ஒவ்வொரு பிரெட்டையும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெதுவாக பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அது தூள் தூளாக வருது இல்லையா. ஸோ வந்து நீங்கள் நல்லா ஒரு 4 பீஸாக கட் பண்ணுங்கள். நல்லா ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் காஞ்சதுக்கப்புறம் குவான்டிட்டிக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் அந்த நம்ம கட் பண்ண பிரெட்டெல்லாம் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் போட்டுக்கலாம். நம்ம போட்டு அது வந்து ஒரு பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளே வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு. அது வந்து நம்ம வீட்டில் செய்கிறதே ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதோட கடையில் வாங்குறதுனா வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். நம்ம உடம்புக்கும் நல்லது கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஒரே ஒரு பிரெட் பேக்கெட் வாங்கி இந்த மாதிரி பண்ணோன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் ஈஸியாக செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, அடுத்த ஹாஃப் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்ல ப்ரௌனிஷாக நம்மளுக்கும் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல. நம்ம செஞ்சு கொடுத்தவங்க வந்து சாப்பிட்றாங்க கடையில் வாங்கி சாப்பிட்றதோட. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க வீட்டில். பிரெட் அல்வா வந்து நம்ம கடையில் வாங்குறதோட இது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ரப்பிஷாக இருக்குதுன்னு நீ ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வந்து பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் நல்லா டேஸ்டியாக வர்றது. இப்போ வந்து அதே கடாயிலாம் ஆயில் வந்து வரதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு வந்து சுகர் போட்டுக்கோங்க. அதே கப்பில் வந்து 2 கப் வந்து வாட்டர் ஊற்றிக்கோங்க. நான் 5 பிரெட் எடுத்திருக்கேன், 1 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன், அது மாதிரி 2 கப் அளவு வாட்டர் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு சுகர் எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதே கப்லேயே வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டரில் வந்து நம்ம சுகர் வந்து போட்டிருக்கிறது நல்லா கரையணும். இது வந்து நீங்கள் எப்பயுமே நம்ம வந்து ஸ்வீட் செய்யணும் கம்பிப்பாக தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் வந்து அந்த மாதிரி அவசியம் கிடையாது. நம்மளுக்கு வந்து வாட்டரில் சுகர் வந்து நல்லா கரைஞ்சா போதும், இது நல்லா கரையட்டும். நம்ம அதுவரையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சுகர் வந்து இந்த வாட்டரில் நல்லா கரையட்டும். இப்போ கரைஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி கொதிவிடும். அப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண ப்ரெட்டை போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ப்ரெட் வந்து வெளிமேல வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணதுனால அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி சுகர் சிரப்பை உள்ளே இறங்குற மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த சுகர் சிரப்பை வந்து அந்த ப்ரெட்டில் வந்து நல்லா இறங்கும். அது நல்லா வத்தணும். இந்த மாதிரி நல்லா வத்திடுச்சுனா நல்லா ஃப்ரை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அது இன்னும் வத்துறதுக்காண்டி ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வத்தியிருக்கு சுகர் சிரப்பு வந்து அந்த ப்ரெட்டில் இறங்கியிருக்கு. நம்ம முதல் வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா, பாருங்கள் இந்த மாதிரி அல்வா மாதிரி வரும். நம்மளுக்கு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா வந்து இப்போ தான் எல்லா சைடும் மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் கீ. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நம்மளுக்கு வந்து ஒரு நல்லாவும் இருக்கும். இப்போ ஏலக்காய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், ஃப்ளேவரிஷாக இருக்கும் இல்லையா. ஏலக்காய் தூள் வந்து எல்லாத்துலேயுமே போட்டால் ஒரு ஃப்ளேவரிஷாக இருக்கும். ஸோ வந்து இதுலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு. இது நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வரும் நம்மளுக்கு. லாஸ்ட்லேயே ஒரு ஸ்பூன் கீ போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து மொத்தத்துக்கே ஒரு ஸ்பூன் போட்டாலும் ஓகே தான். நம்மளுக்கு வந்து அப்போ தான் நெய் மிதக்க மிதக்க அப்படியே வந்து அல்வா கிடைக்கும். அப்படியே நல்ல ஸ்மெல்லே இப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஃப்ளேவரிஷாக இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த கிஸ்மிஸ் முந்திரி போடாமே வந்து நீங்கள் வந்து போடணுன்னா நான் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். அந்த மாதிரி போடாமே பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை கடையில் வாங்குற மாதிரியே அல்வா வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ப்ரெட் பேக்கெட் வந்து இப்போ கஷ்டப்படுறவங்க தான் நிறைய பேர் விற்கிறாங்க. நீங்களும் உங்கள்கிட்ட வாங்கினீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ரெட் பேக்கெட் வாங்கி ஒரு கப் சுக்கர் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸா. இந்த இது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல். அப்போ தான் வந்து நான் அடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணினா அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.